நடன இயக்குனர் திரு கேசவன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சினிமா குடும்பத்துக்கு வணக்கம். ஐயா குகுனா சார் வந்து நான் வந்து சிவசங்கர் மாஸ்டர் இருக்கும் போது சார் பாத்துறேன், லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட இருக்கும் போது சார் என்ன பாத்துருக்காரு, இன்னைக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கின பிரைமரிஷித்து வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணது என்ன பாத்துருக்காரு. எனக்கு ஐயாவை பார்க்கும்போது சினிமா இங்க இருக்குன்ற சந்தோஷம் எனக்கு, ஏன்னா அவரோட வாய்ஸும் அவரோட பாசிட்டிவ் எனர்ஜி நான் அந்த அஸ்டண்ட் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன். ஐயா ஒருத்தர் போதும் இந்த படத்தை வாழ்த்துறதுக்கு, ஏன்னா அவர் அவர் பேச்சும் சரி அவரோட செயலும் ஹார்ட்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எங்க படம் நிறைவா வெற்றியாடும் சார் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நன்றி சார். அப்புறம் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது சின்ன படம்ன்றதை விட நல்ல படம், நீங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா உங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வந்து எங்களை மாதிரி குடும்பங்கள் இன்னும் நிறைய வாழும். அதுக்காக நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஓரளவுக்கு நல்லா கொண்டு போய் சேர்க்கணும் உங்களோட கடமை எங்களுக்காக. அடுத்தது இன்னைக்கு ஹீரோ மியூசிக் டைரக்டர் அவரே பாட லாஸ்ட் இயர் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சந்தோஷம்ன்ற ஒரு டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்றாரு, மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு நீங்க தான் கொரியோகிராஃபி பண்ண அப்படின்னாரு. நான் ஆக்சுவலி நான் பாட்டு ஒர்க் பண்ண 4 வருஷம் ஆயிப்போச்சு, 4-5 வருஷமா நான் கொரியோகிராஃபி பண்ணுறேன். நான் தெலுங்குல 2 படம் டைரக்ஷன் பண்ணேன், 3வது படம் தமிழ்ல டைரக்ஷன் பண்ணி அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது எந்தும். சரி எனக்கு யாரு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, இல்ல சார் அவங்களை பத்தி சொன்னாங்க இது கொஞ்சம் நான் புது டைரக்டர் எனக்காக நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே வடலூர்ல போய் இறங்குறேன். நீ பார்த்துட்டா ஒருத்தர் வந்து கார் ஓட்டிட்டு வந்து கண்ணு முன்னா சிறந்து அதே சட்டம்லாம் பயங்கர கசிவு அது நிக்கிறாரு. சரி யாரு அப்படின்னு பார்த்தா மாஷா நான் தான் டைரக்டர் அப்படின்னாரு. என்னடா இது தெரியாம மாட்டிட்டாமோ அப்படின்ற மாதிரி சார் கார்ல இருந்தேன். அப்படியே ரூம் கொடுத்தாங்க, ரூம்ல போய் தங்கினேன். நைட் எஃபெக்ட் அப்படின்றாங்க, நான் போய் பகல பகல போய் ஜிம்மோ இருக்கு யாருமே இல்லை ஆட்கள் ஹோட்டல். என்னடா அவங்களை கடத்திக்கிட்டு நம்ம கிண்ட கிண்ட பண்ணிட்டாங்களா என்ன அதாவது எனக்கு ஒன்றும் புரியல. சரி 6 மணிக்காக ரெடி ஆயிட்டேன், லொகேஷன் போய் விட்டாங்க. என்ன பார்த்தா லொகேஷன்ல ஒருத்தர் காணும். என்னங்க அப்படின்னா இல்லை வந்துருவாங்க இல்லை நைட் ஷூட்டிங் அப்படி வந்துடும் செட்டிலான்னு சொல்லிட்டு ஒரு 8:30 அசம்பிள் ஆகிட்டாங்க. கேமராமேன் வந்தார், கேமராமேன் வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன சார் என்ன பார் சாங் மாஸ்டர் அப்படின்னாங்க. சார் சாங் கேட்டேன், சாங் கேட்டாலும் இது யாருங்க எழுதுனாங்க, அவர் பயங்கர சரக்கு பிரியர் போலுக்கு இந்த மாதிரிலாம் சரக்கு பற்றி பாட்டு நானும் நிறைய பாட்டுக்கு குறைகிறார் பண்ணியிருக்கேன் ஆடி இருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் சரக்கை வந்து ரசிச்சு என்னங்க இது என்ன கேட்டது அப்படின்னு. அங்கே ஒருத்தர் ஓரமாக நின்று டக் அப்படி இன் பண்ணிட்டு நிற்கிறார் டீச்சர் மாதிரி, அவர் தான் பாட்டு எழுதினார். ஓஹோ இவர் பயங்கர குடிகாரர் போல இருக்கிற அப்படின்னு நினச்சி போய் கிட்ட போயிட்டே சார் நீங்கள் சரக்குலாம் மயிரம் அடிப்பீங்க. அம்மா சார் நான் வாத்தியார் மாஸ்டர் அப்படின்னாரு. ஓ வாத்தியாரா நீ சரி ஓகே ஓகே சார் அப்படின்ட்டு பாட்டு அப்படியே எடுத்துகிட்டே இருக்கேன். எல்லாம் செட் பண்ணி பார்த்தா கேமராமேன் வந்து என்ன என்ன சார் அப்படின்னா மாஸ்டர் 10 நிமிஷம் மாஸ்டர் நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு 10:30 ஃபர்ஸ்ட் ஷாட் தராங்க சார். லைட் இல்லை ஒன்றும் இல்லை மாட்டிட்டு நம்ம தெரியாமல் வந்துட்டேன்னா அவர் சொல்ல மாஸ்டர் எனக்காக கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. சார் நான் சீரியஸாகவே நான் மறந்துட்டேன், நான் கிட்டக்கிட்ட 6 லாங்குவேஜில் நான் கொரியோகிராஃபர் பண்ணியிருக்கேன், 3 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஒரு டெக்னீஷியன் இருக்காங்க நான் சீரியஸாக கேமரா மிரண்டேன் சார். அடுத்த படம் நான் டைரக்ஷன் பண்ண அவர் கேமரா மேனை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்து மிரண்டேன். இல்லை சார் அவர் வந்து ஒன்றும் இல்லை சார் ஒரு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணி மானிட்டர் வச்சு மாஸ்டர் பாருங்க அப்படின்னாரு. வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ பெருசாக லைட்டே இல்லை, ஆனால் மானிட்டரில் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரேம் நைட் எஃபெக்ட். சரி ஓகே நம்ம ஒருத்தர் மாட்டினார் கேமராமேன் படம் நம்ம தப்பிச்சு நான் அடுத்தது போயிடலான்ட்டு அடுத்தடுத்து கம்போஸ் பண்ணிட்டேன் சார். ஒரு நாளில் சாங் முடிச்சிட்டேன், என்ன வேகம் என்ன வேகம் கேமராமேனு. அதாவது ஒரு படத்துக்கு சார் எனக்கு கூட ஆசை சார் ஒரு 10 நாள் சாங் பண்ண ஒரு 100 டான்சஸ் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை, ஆனால் தயாரிப்பாளர் இன்னைக்கு வந்து தாங்கல அவர் அந்த படத்தை வியாபாரம் பண்ணல. இருந்தாலும் அந்த ஒரு நாளில் என்ன என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக ஓரளவுக்கு கேமராமேன் சப்போர்ட் பண்ணால சரி சார் சாங் முடிச்சிட்டேன் போதும் சாமி இனிமேல் வேணான்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். மறு ஒரு 3 நாள் கழிச்சு மாதம் இன்னொரு பாட்டு இருக்கு வாங்க அப்படின்றாங்க. இல்லை மறுபடி பார்த்தா அது பார்த்தா அதுவும் நைட் எஃபெக்ட் தானா. சரி போனால் ஒரு ஐட்டம் சாங் சாங் கேட்டேன், எங்க இது அவர் எழுந்திலியா அப்படின்னு. இல்லை மாஸ்டர் இந்த பாட்டு அவர் தான் எழுந்திருக்காரு. எங்க அவர் சரக்கு பாட்டும் எழுந்திருக்காரு, இதை பார்த்தா பொண்ணு பயங்கரமாக ரசிச்சிருக்காரு, நம்மளால பயங்கர ரசிக்கிற பொருள் அப்படின்னு. மாஸ்டர் நிஜமாவே ஒரு நல்ல கவிஞர் அவர். அவர் வந்து சினிமாவுக்கு வந்ததே பாடலாசிரியராக வந்து அவர் நிறைய வாய்ப்புகள் தேடி எதுவுமே வாய்ப்பில் போ நான் ப்ரொடியூசர் ஆகிறேன் நான் ஒரு படம் எடுத்துறேன் அப்படின்னு வந்திருக்காரு. நானும் என்னங்க சொல்றீங்க ஆமாம் அந்த அளவுக்கு ஒரு பேஷன் உள்ள ஒரு ப்ரொடியூசர் மாஸ்டர்னா. ஆனால் சார் நான் பார்த்தேன் சார் ஓரமாக
ஷூட்டிங் முடிய வரைக்கும் இந்த கை கட்டு ஓரமாங்க அப்படி ஒரு வாத்தியார் மாதிரியே பார்த்துருப்பாரு எல்லாரையும். ஒண்ணுமே பேச மாட்டேன் சார். சீசன் இந்த மாதிரி தயாரிப்பில் ஒரு 10 படம் பண்ணாங்கன்னா சிறந்த டைரக்டர் சிறந்த நடனம் இயக்குனர் எல்லாத்துக்கும் சீக்கிரம் வெளியே வந்துடலாம். அவங்களுக்கு என்ன தேவை தூரம் பண்ணி பார்த்துட்டு நேரம் வந்து சார் ஏதாவது குறையா இருந்தா சொல்லு வேற ஒன்றும் குறையல சார் நீங்க சும்மா அப்படின்னா போதும் எனக்கு அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு அந்த சாங் முடிச்சிட்டோம். மறுநாள் காலையில் மாஸ்டர் இன்னொரு பாட்டு இருக்கு ஏற்காடுக்கு போனோம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு கொடுங்க அப்படின்னு பாட்டு கேட்டு சத்தியமா இவரு எழுதில இருந்தார் மாஸ்டர் இந்த பாட்டு அவர் தான் எழுதினாரு பார்த்தா சார் நீங்க செம லவ் பாய் மேடம் இருந்திருக்காங்க உங்க மேடம் கிடையாது நீங்க இப்ப ஏதாவது லவ் பண்றீங்களா அப்படின்னா இல்ல கரண்ட்ல வார்த்தைகளா இருக்க லவ் எல்லாம் பாரு சார் இல்லைன்னா ஒரு கரண்ட் வார்த்தைகள் வார்த்தைக்கு தான் சார் ஒரு பாட்டுக்கு இந்த ராஜா சார் சொல்லியிருக்க எப்பவுமே ஒரு பாட்டை வெற்றி எடுக்குன்னா அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப ஹட் ஆகும். அப்போ அதுல பாடுறவங்க அடுத்தடுத்து தான் நடனம் வைக்கிற லாஸ்டா வைக்கிறோன்னா எனக்கு அந்த பாட்டு ஹட் ஆகிறதுக்கு இந்த பாட்டு நல்லா எழுதியிருக்காரு என்ன இல்ல சார் எனக்கு அது ரொம்ப பேஷன் அப்படின்னா சரி வாங்க கொடை போயிட்டு ஏற்காடு போயிட்டோம் என்ன சார் இந்த பாட்டு சார் சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு போன உடனே சமத்துவங்க சார் கேமரா வச்சாலே மழை அப்படி உதறி அடிக்குது கேமராமேன் சொல்றாரு மாஸ்டர் அப்படி ஓரமா நின்று தட்டலாம் ஓரமா நின்று தட்டலாமா ஏன்னா பாட்டு ஓரமா இங்க நின்று தட்டுறது மழை பெய்யுது இல்லமா சார் அப்படி ஓரமா ஒரு ரெண்டு ஷார்ட் எடுத்து சாங் முடிச்சலாம்னாரு அப்படிலாம் பண்ண முடியாது இருங்க அப்படின்ட்டு 1:30 மழை நிற்குது சார் ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அந்த 1:30 6 முடிஞ்சிச்சு அவர் அந்த மாஸ்டர் சாங் முடிச்சா சார் அது ஓகே நைட் அப்படிக்க நம்ம கண்ட்ரோல் வந்து டக்கம் தட்டிட்டோம் இங்க ஏற்காடு சார் நான் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு நாள் போ மாஸ்டர் இன்னொரு நாளா பாதிப்புகள் சார் ஓகே அதுவும் பண்ணுங்கன்று அந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த சினிமாவை அடுத்தடுத்த கட்டத்தை நான் கேட்கறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆச்சு இசை வெளியீட்டு விழான்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு சினிமா பேஷன் மனிதராக இருக்கோ அது நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு சினிமாவுக்கு ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா ஒரு 1000 குடும்பம் இல்லை ஒரு 10,000 குடும்பம் அடுத்தடுத்து நல்லா சாப்பிடுவோம் நம்மளா சந்தோஷமா இருப்போம். அதனால அந்த சினிமா பேஷன் உள்ள ப்ரொடியூசர்களை காப்பாற்றுறது நம்மளோட கடமை. அதே மாதிரி இந்த படத்தை சார் இன்னைக்கு யாரா இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல தெளிவா இருக்க ஆடியன்ஸ்னா அது என்ன மாதிரி படமா இருந்தாலும் சின்ன படமா பெரிய படம் அவங்களுக்கு நல்ல படம் இருந்தா கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவாங்க அது சேர்க்க வேண்டியது நம்ம சேர்த்துட்டா கண்டிப்பா ஜெயிக்குவோம். ஆனா நீங்க வந்து பயப்படாதீங்க சார் நல்ல டீம் வந்து கண்டிப்பா நீங்க உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா நம்ம படத்தை சிறந்த வெற்றியா வந்துடும். அடுத்தது நம்ம டைரக்டர் வந்து பரபரப்பா சார் நீங்க பாத்தீங்கன்னா 24 கிராஃப்ட் வேற ஒருத்தர் செஞ்சுட்டு பாரு சார் இல்லாம என்ன கூட்டு வந்து மறுநாள் ரூம் ஒரு வரைக்கும் கூட இருப்பார் அவரு தூங்கினா தூங்கலாமா சார் அது என்ன இருக்கு சார் எப்ப தூங்க ஒரு 50 தூங்கி 50 ஒரு நிமிஷம் தூங்காம வரணும் அப்ப சினிமாக்கு எவ்வளவு பேஷன் இருக்கும் பாரு அந்த மேல அது நான் சீரியஸாவே ஒரு 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 இயக்குனரா என் நண்பரா அவர் நல்லா வரணும்ட்டு என் மனதால கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன். அடுத்தது ஹீரோ அவர் தான் வந்து விஜய் விஸ்வா ஒரு 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 ஆர்டிஸ்ட் இன்னைக்கு என்னன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணாதான் என்னால எந்த ஒரு விஷயமும் எடுக்க முடியும். ஒரு நைட் ஷூட்டிங் நடக்குது மனுஷன் சேர்ல ஒரு பரபரன்றாரு பக்கத்துல இருந்து மாஸ்டர் அடுத்த மூணு சொல்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ள எடுத்துறாரு மாஸ்டர் அப்படின்றாரு அடுத்தடுத்த மூணு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அளவுக்கு அவர் சொல்றதுனால மாஸ்டர் இந்த படம் நல்லா வரணும் மாஸ்டர் அவர் கிட்டக்கிட்ட ஒரு 10 படங்கள் பண்ற அளவுக்கு கண்டினியூவா அந்த படங்கள் பண்ணிட்டே இருக்காரு அவர். அது அடுத்தது இல்ல மாஸ்டர் நான் ஒரு ஷூட்டிங் போனேன் மாஸ்டர் இந்த ப்ரொடியூசர் கண்டிப்பா நல்லா வந்ததா மாஸ்டர் எனக்கு எல்லா படம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹீரோக்கு அந்த சினிமாவில பட்டு இருக்கிறது நான் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. ஆக்சுவலி நண்பருக்கு போன் பண்ணும்போது எலெக்ஷன் அதே மதுரையில் ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் இருக்கு மாஸ்டர் என்னால் வர முடியல அதில் என் டீமுக்கு மீடியாக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க என் படம் கண்டிப்பா வெற்றியடி செய்வேங்க அதை எல்லாரும் எங்களை வாழ்க்க சொல்லுங்க என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு என் மூலியமா சொன்னாரு. கண்டிப்பா அவரும் நல்ல ஒரு ஹீரோவா எல்லா படங்களும் சப்போர்ட் பண்ற மாதிரி அவருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய நடிகனாக வந்து என் மனதார வேண்டிக்கிறேன். அடுத்தது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த அம்மாவை நான் ஏர்போர்ட்ல பாக்குறேன் ஒரு சின்ன குழந்தை கார்ல உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கு யார் கேட்டுன்னா அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னாங்க
என்ன டயட் சார் என்ன அப்படின்னா மசா நீ கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்ட்டு போய் கூட நம்ம மேக்கப் எல்லாம் போட்டு மசா இவங்கதான் சொல்லுங்க ஓ அப்படியே சரிச்சிடா ஓகே வாங்க அப்படின்னு ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறம் தெரியுது அழகா சார் நம்ம யாரா இருந்தாலும் நம்ம அந்த ஃப்ரேம்குள்ள பார்க்கும் போது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுன்னா கைகள்லாம் அப்படியே கிடைக்குதுன்னு ஆடுது நம்ம மூணு சொல்ல போறேன் சொல்லிடுது ஏமா ப்ராப்ளம் இல்ல மச்சா எனக்கு பயமா இருக்கு உங்களை பார்த்தா ஆனா நீ பயந்தா நான் தாங்கலாம் இருக்க முடியாது நீ ஃப்ரீயா இரு நீ ஃப்ரீயா என்கிட்ட என்ன கேளு உனக்கு புரியல அடுத்தடுத்த மூமெண்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆஃப்ரேக்கு அப்புறம் அந்த பொண்ணு சம வேகமா சார் எல்லாருக்கும் ஆசைதான் நான் பயங்கரமா பண்ணுட்டு ஒரு நம்ம சிம்ரான் வேற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க சார் ஒன்ஸ் மோர் ரெண்டு படத்துக்கு நான் தான் அசிஸ்டன்ட் ஊட்டியில சாங் எடுத்துட்டு இருக்கோம் அந்த படத்தோட அசிஸ்டன்ட் ஆண்டார் சிம்ரன் மேடம் நீங்க அந்த மூணு நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய நடிகரவங்க எல்லா ஆர்டிஸ்டுக்கும் எல்லாருக்கும் பண்ணணும்னு ஆசைதான் இருக்கும் அந்த கேமரா முன்னாடி வரும்போது அதோட உள்ள ஒருத்தருக்கு அந்த பொண்ணு அப்படியே பயம் அப்படின்றான் அதெல்லாம் மீறி அந்த பொண்ணு இவங்களுக்கு ஒரு ஒரு கொண்டு இருக்கோம்னா அந்த பொண்ணையும் வாழ்த்தி கண்டிப்பா ஒரு நல்ல ஹீரோயினே வரணும்னு கண்டிப்பா நான் மனதார வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் கேமராமேன் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவர் நிஜமாவே செல்வா சார் இன்னைக்கு என்னன்னு தெரியல வரல அவரு ஆனா நானே சொல்லிக்கேன் நான் அடுத்த படம் இயக்குனரா பண்ணணும்னா அவரை தான் புக் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேமராமேன் இதை தவிர்த்து இந்த வடலூர்ல ஒரு கேங் இருக்கு சார் இந்த அந்த மாவட்டத்தில் இந்த படம் மட்டும் ஜெயிச்சார்னா ஒரு 10-15 ப்ரொடியூசர் வந்துருவாங்க சரி சார் நான் பார்த்தேன் நிறைய அங்க அவருக்கு நண்பர் நிறைய நண்பர்களா மாஸ்டர் நான் அடுத்த படம் பண்ணலாம் இருக்கேன் மாஸ்டர் எப்படின்னா இல்ல இந்த படம் வந்துட்டானே கண்டிப்பா நானும் ஒரு படம் பண்றேன் மாஸ்டர் அதுதான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் 10 ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா நம்மளால சாப்பாடு எல்லாருமே சார் எந்த ஒரு படம் பண்றோம்னா அதை பார்த்து ஒரு ப்ரொடியூசர் போய் அவரை பார்த்து பயப்பட கூடாது அவர் ஜெயிச்சாரா நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு சினிமா ஒரு ஒரு 100 ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம மாதிரி குடும்பம் நல்லா சந்தோஷமா இன்னைக்கு நல்லா இருக்கும் இந்த எனக்கு என்னோட ரொம்ப நாள் ஆசைனா இந்த அருணாச்சலம் ரோட்ல ஒரு சினிமா படம் இருக்க கூடாது எங்கடா எல்லாம் ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னு காலம் வந்துச்சுன்னா சரி கண்டிப்பா நான் வந்து என் மனசால இந்த சினிமா தாய என் உயிருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் எல்லா சினிமாக்காரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இந்த சினிமாவும் வெற்றி அடையணும் மீடியா சப்போர்ட் பண்ண சொல்லி நான் தாழ்மையோட கேட்டுக்கணும் நன்றி நன்றி வணக்கம்